கொங்கு மண்டலத்தின் சங்ககிரி கோட்டையின் நுழைவாயிலில் இருந்து இந்த பதிவை செய்வதில் ஆகப்பெரிய பெருமிதம். தீரன் சின்னமலை என்கிற மாவீரனுடைய ஒவ்வொரு உளியின் ஓசையும் இங்கே கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இந்த கோட்டையை சுற்றி நீங்கள் இப்போது பார்க்கையிலும் எவ்வாறு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு பெரிய கோட்டையாக இது இருக்கிறது, இதை சுற்றிலும் இந்த ஊர் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, உள்ளே நுழைகிற போதே ஒரு நுழைவு மண்டபம், மிக சிறிய அழகான நுழைவு மண்டபம், உள்ளே நுழைந்து பார்க்கிற போது 1000 ஆண்டுகள் பழமையான ஒரு அதிசயமான ஒரு கோட்டையை பார்ப்பது போன்ற ஒரு உணர்வு இருந்தது. 5 கிலோமீட்டர் உயரத்தில் தமிழகத்தில் ஒரே உயரமான கோட்டை இந்த கோட்டைதான். தமிழகத்திலேயே உயரமான சங்ககிரி கோட்டையில் இருந்துதான் இந்த பதிவு இப்போது எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கற்களை எல்லாம் எப்படி எடுத்தார்கள், எப்படி இப்படி அடுக்கி வைத்தார்கள் என்பதை கற்பனை கூட செய்ய முடியாத அளவிற்கு அத்தனை அதி அற்புதமாக பார்க்கிற போதே இது கைகளால் கட்டினார்களா தானாக உருவானதா என்று தெரியாத அளவிற்கு பிரமிப்பை ஏற்படுத்துகிறது. அந்த பிரமிப்பை எல்லாம் தாண்டி தீரன் சின்னமலை என்கிற ஒற்றை சொல் இந்த நொடி உள்ளே இருக்கும் ரத்தத்தை கொதிக்க வைக்கிறது. எத்தனை பெரிய வீரத்தின் விளைநிலமாக இந்த கோட்டை இருந்திருக்கிறது. வெள்ளைக்காரர்களுடைய ஆட்சி இங்கே வரிப்பணத்தை வசூல் செய்து தண்டல்காரர்கள் மூலமாக அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. அப்போது இடையில் அந்த வரிப்பணத்தை பிடுங்கி வழிப்பறி செய்து தீரன் சின்னமலை சுற்றிலும் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்து விடுகிறார். அந்த தண்டல்காரர் கேட்கிறார், வெள்ளக்கார அதிகாரிகள் கேட்டா என்னப்பா பதில் சொல்றது என்று கேட்ட போது இவன் சொல்லி இருக்கிறான், சிவன் மலைக்கும் சென்னிமலைக்கும் நடுவிலே ஒரு சின்ன மலை பறித்து கொண்டான் என்று சொல்லி அனுப்பினான். இந்த சொற்களை எல்லாம் இப்போது கேட்கிற போது கூட எத்தனை அக்கினியை இதயத்தால் உணர முடிகிறது என்பதை நம்மால் வார்த்தைகளால் மட்டும் விளக்கிவிட முடியாது என்று நினைக்கிறேன். வெள்ளைக்காரர்களை ஒழித்தாக வேண்டும் என்று திப்பு சுல்தானோடு கைகோர்க்கிறான். திப்பு சுல்தான் மைசூரில் போரிட்ட அத்தனை போர்களிலும் தீரன் சின்னமலை தன்னுடைய இளைஞர்களோடு 40,000 பேர் கொண்ட படைகளோடு இணைகிறான் என்ற செய்திகளை எல்லாம் பார்க்க முடிகிறது. திப்பு சுல்தானுடைய எல்லா வெற்றிகளிலும் பிற்காலத்தில் தீரன் சின்னமலையினுடைய பங்கு இருந்திருக்கிறது. அடுத்த தலைமுறைக்கு தீரன் சின்னமலையை பற்றிய 2 செய்திகளை மட்டும்தான் தெளிவாக பதிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். தீரன் சின்னமலை அந்த காலகட்டத்திலேயே எல்லா விதமான தற்காப்பு கலைகளையும் கற்று தேர்ந்த ஒரு அறிஞனாக இருந்திருக்கிறான். அவன் எனக்கு எல்லாம் தெரியும் என்பதை தாண்டி தடி வரிசை படை என்ற ஒரு படையை கட்டமைத்திருக்கிறான். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், குதிரைப்படை, யானைப்படை, காலாட்படை, அந்த படை, இந்த படை. ஆனால் என்ன தடிவரிசை படை என்று பார்க்கிற போது சிலம்பம் என்கிற கலையை, அதற்கான ஒரு பெரிய படையை கட்டி அமைத்து இந்த பகுதியை சுற்றி இருந்த அத்தனை இளைஞர்களையும் ஒன்று திரட்டி இப்போது நாம் எந்த சங்ககிரி கோட்டையில் இருந்து இந்த பதிவை எடுத்துக் கொண்டிருக்கிறோமோ இதே இடத்தில் தான் இந்த 1000கணக்கான இளைஞர்களுக்கும் சிலம்ப பயிற்சியை கற்றுக் கொடுத்து இந்திய சுதந்திர போராட்டத்திற்கான ஆயுத கருவிகளாக அந்த இளைஞர்களை உருவாக்கி இருக்கிறான் என்பது ஒரு செய்தி. இரண்டாவது செய்தி, அத்தனை பெரிய புரட்சியை ஏற்படுத்த நினைத்தவன் திண்டுக்கல் கோபாலநாயக்கர் அவர்களுடைய உதவியோடு தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை சுதந்திர போராட்ட வீரர்களையும் ஒன்றிணைக்கிற முயற்சியை செய்கிறார்கள். என்னுடைய நிலத்தில் நான் இங்கே இருந்து இந்த இளைஞர்களை ஒருங்கிணைத்து வெள்ளைக்காரர்களை எதிர்க்கிறேன் என்பது மட்டுமில்லை, ஒட்டுமொத்த தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை சுதந்திர போராட்ட வீரர்களையும் இணைக்கிறார்கள். சாதி, சமயம், மொழி என்ற அனைத்தையும் கடந்து வெள்ளைக்காரர்களை வென்றாக வேண்டும், ஆங்கிலேயர்களை துரத்தி அடிக்க வேண்டும் என்ற உணர்விலிருந்து இந்த சங்ககிரி கோட்டை மையப்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் அத்தனை இப்போது நினைக்கும் போது அத்தனை நெகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி. 1800களில் கோவை புரட்சி என்ற ஒன்றை முன்னெடுத்த போது அதில் இவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. அதன் பிறகு 1802 ஓடாநிலை போர், அதன் பிறகு தொடர்ந்து வந்த அத்தனை போர்களிலுமே தீரன் சின்னமலை அத்தனை பிரம்மாண்டமான வெற்றியை குவித்திருக்கிறான். எப்படி ஒரு வீரனுடைய மரணம் இருக்கிறது? இந்த நிலத்தில் ஒரு மாபெரும் வீரன், நீங்கள் பாகுபலி என்று பார்க்கிறீர்கள் கதைகளில், ஆனால் நிஜத்திலேயே அப்படி ஒரு வீரனாக இருந்தவன் எப்படி மடிந்து போனான் என்ற வரலாற்றை எடுத்து பார்க்கிற போது ஒவ்வொரு மாவீரனுடைய வரலாறும் கூடவே இருந்த ஒரு இன துரோகி காட்டி கொடுத்ததனால் தான் மடிந்து போயிருக்கிறான், கொல்லப்பட்டிருக்கிறான் என்ற வரலாற்றை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கேயும் அதேதான் நடக்கிறது. தீரன் சின்னமலையின் நிழலை கூட தொட முடியாது என்று தெரிந்த வெள்ளைக்காரர்கள், கூடவே இருந்த சமையல்கார், அவனுடைய பெயரை கேட்டால்தான் நமக்கு வயிற்றுச்சலா இருக்கு, எப்பேற்பட்ட பெயரை வச்சிருக்கிறான் பாருங்க, நல்லப்பன் என்று பெயர் வைத்திருக்கிறான். அந்த கூட இருந்த அந்த சமையல்காரனுடைய உளவு அவன் காட்டி கொடுத்து அதன் பிறகு தீரன் சின்னமலை, அவனுடைய மந்திரி சபை உட்பட அனைத்து வீரர்களும் காட்டி கொடுக்கப்பட்டு இதே சங்ககிரி கோட்டைக்கு விசாரணை என்ற பெயரில் அழைத்து வரப்பட்டு மேலே தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டான் தீரன் சின்னமலை என்கிற வரலாறு பார்க்க முடிகிறது. இங்க மலை உச்சியை பார்க்கிற போது தீரன் சின்னமலையினுடைய எண்ணங்கள் எப்படி கடைசி நொடியில் இங்கே இருந்திருக்கும், இத்தனை பெரிய சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்து சாக போகிறோம் என்று தெரிந்த போது அடுத்த தலைமுறைக்கு அவன் என்ன செய்தியை சொல்ல நினைத்திருப்பான்
என்ற ஒன்றைதான் இங்கே இருந்து நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. எப்படி நடந்திருந்தாலும் இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக தன்னுடைய உயிரை கொடுத்து தூக்கு கயிற்றை முத்தமிட்ட தீரன் சின்னமலையினுடைய வரலாறு இந்த கோட்டை உள்ள மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவின் சுதந்திர போராட்ட வரலாறு உள்ள வரைக்கும் நிலைத்து நிற்கும். முதல் இந்திய சுதந்திர போர் 1857 தொடங்கியது என்று வரலாறு நம்மை மட்டப்படுத்தி இருக்கிறது. அது உண்மை அல்ல. 1800களில் 1805, 1806, 1807களில் இந்த பகுதியில் தொடங்கி தன் இன்னுயிரை கொடுத்து வெள்ளைக்கார ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக எத்தனை வீரர்கள் தீரன் சின்னமலையைப் போல இந்த தமிழகத்தில் இருந்து உயிரை கொடுத்தார்கள். இதுதான் முதல் இந்திய சுதந்திர போர் என்பது மறைக்கப்பட்டிருக்கிறது. அவற்றையெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. தீரன் சின்னமலை சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் நடுவில் ஒரு சின்னமலை அல்ல, அவன் என்றைக்குமே சுதந்திர போராட்ட வரலாற்றை பொறுத்த வரைக்கும் மிக உயர்ந்த பெரிய மலையாய் உயர்ந்து நிற்கிறான். இந்த செய்திகளை எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்ப்போம். எத்தனையோ பேர் உயிரை கொடுத்து வாங்கிய சுதந்திரம் தான் இன்றைக்கு நீயும் நானும் இத்தனை மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை காப்பாற்ற வேண்டியது எப்படி என்கிற தரவுகள் தான் சீரன் சின்னமலையினுடைய இந்த சங்ககிரி கோட்டையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கும் செய்தியாக உணர்கிறோம். தமிழ் வெல்லட்டும், புரட்சி ஓங்கட்டும்.